வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம முலாம்பழம் ஜூஸ் செய்ய போறோம். முலாம்பழம் வந்துட்டு மஸ்க் மெலாம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வோம், கர்பூஜான்னு ஹிந்தியில சொல்வாங்க. இதை இந்த ஜூஸ் பண்ண போறோம். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பழம். அதுல ஜூஸும் நம்ம பண்ண போறோம். இதுல வந்து நியூட்ரியன்ட் வேல்யூ நிறைய இருக்கு. விட்டமின் சி நிறைய இருக்கு, பாஸ்பரஸ் நிறைய இருக்கு, அது சாலியபிள் விட்டமின் சொல்லுவாங்க. அது ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. ஹெல்த் ஸ்கின்னு வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஹேர் க்ரோத்துக்கு கூட இது வந்து ப்ரமோட் பண்ணுது. அந்த அளவுக்கு நியூட்ரியன்ட் இதுல நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜூஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப நல்ல ஜூஸியா இருக்கு. நம்ம இந்த சீடெல்லாம் எடுத்துடலாம். சீடு கூட அவ்வளவு கசப்பெல்லாம் இருக்காது தான். இது வெள்ளரி வகையை சேர்ந்தத ஒரு பழம். சோ அதனால ஒண்ணும் இதுல இருந்தாலும் நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த தோலை வந்து இப்படி சீவிட்டு நம்ம துண்டு பண்ணலாம். கட் பண்ணிட்டோம். இப்ப சக்கரை போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சில அடிச்சுக்கலாம். மிக்சில அரைச்சிட்டோம், வடிகட்டுவோம். போ மிக்சியில் பறிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஜூஸில் வந்து உங்களுக்கு நிறையா நீர் சத்தும் இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த பழத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த பழத்தை வந்து கட் பண்ணி சக்கரை தூவி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அடிக்கடி இது இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பழம். ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு கிடைக்குது கடையில். வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஜூஸை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் தமிழ் பாட்டி சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.